மதுரை ஜிகிருதண்டா ஃபேக்டரி, ட்ரூ ட்ரெடிஷன், ஆத்தென்டிக் டேஸ்ட். ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ், கோலி சோடா ரைசிங், நவ் ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார். காஞ்சிபுரம் பச்சைய பாஸ்டல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. சவுத் கொரியாவில் நடக்கிற ஹோம்லிஸ் வேர்ல்ட் கப் வந்து இப்போ விளையாட போகிறேன் நான். இது வரைக்கும் எந்த ஒரு ட்ரையல்ஸ்லையும் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணதே கிடையாது. படிப்பில் கூட 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் நான் படிச்சிருக்கேன். நிறையா பேர் வந்து இதுக்கப்புறம் விளையாடி என்ன பண்ண போகிற அப்படிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் அதெல்லாம் இது வரைக்கும் காதிலே போட்டுக்கணும் கிடையாது. எவ்வளோ பேர் என்னை திட்டிக்கிறாங்க, இன்னும் நீ ஃபுட்பால் விளையாண்டுக்கிறியா, மேரேஜ் ஆகிடுச்சு. ஆனால் இருந்தாலும் என்னால் ஃபுட்பால் வந்து விட முடியும். இப்போ வந்து ஆட்டோ ஓட்டிக்கின்னு ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணிக்கினு இப்போ ஃபுட்பாலும் நான் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். ஃபஸ்ட் டைம் இந்தமாரி சான்ஸ் கிடைக்கும் போது அதை நான் பயன்படுத்திக்கணும்னு பார்க்குறேன். இது மூலியமாக எதனா எனக்கு ஒரு ஸ்டேஜ் உண்டாகாதா? மாதம் வந்து 6000 ரூபா வாடகை, என்னோடய வீட்டு வாடகை. பஸ்ஸு எப்படி பார்த்தாலும் மாதம் 7000 ரூபா வந்துடும் எல்லாமே சேர்த்து. அப்பா வந்து சின்ன வயசுலேயே விட்டுட்டு போயிட்டார். அம்மா தான் என்னை வந்து, அவங்க தான் என்னை இது பண்ணாங்க. இந்தியன் டீம் சார்பாக நம்ம சென்னை தமிழ்நாட்டிலேருந்து ஒரே பிளேயராக போயிட்டு ப்ளே பண்ண போகிறாரு. தினக்கூலி ஆட்டோ ஓட்டுறாரு. இன்றைக்கி ஒரு நாள் ஆட்டோ ஓட்டினா தான் அவருக்கு வந்து வருமானமே. அப்படிப்பட்டவருக்கு வந்து ஒரு 50,000 பே பண்ணது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது அவருக்கு. இப்போ இந்த ஹோம்லிஸ் வேர்ல்ட் கப் போகிறதுக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை. நாலு நனிக்கு வந்து எனக்கு ட்ரெயின், நாக்பூரில் ஒரு வாரம் கேம்ப் போட்டிருக்காங்க. அந்த ஒரு வாரத்துக்குள்ளே நான் வந்து எதனா அரேஞ்ச் பண்ணோம். எப்படி யாருனா ஹெல்ப் பண்ணாங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் பேர் ராஜி, நான் வேசர்பில்ல தான் ஃபுட்பால் விளையாடிட்டுருக்கேன். ஸ்லம் சாக்கர் மூலமாக இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி விளையாட போகிறீங்க, இந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி வந்தது, இந்த வாய்ப்பு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? சின்ன வயசுலேயே ரொம்ப ஃபுட்பால்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு. ஸ்கூல் படிக்கும் போது தான் ஃபுட்பால் லைஃப்பில் வந்து என்டர் ஆகினேன் நான். அதுலேருந்து வந்து ஃபுட்பாலை இன்னைய வரைக்கும் நான் ஃபுட்பாலை விடாமல் விளையாட்டு வரேன். இடையில வந்து எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, அப்பவும் என்னால் ஃபுட்பாலை விட முடியல. இப்போ வந்து ஆட்டோ ஓட்டிக்கின்னு ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணிக்கினு இப்போ ஃபுட்பாலும் நான் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். இப்போ ஸ்லம் சாக்கர் மூலியமாக சவுத் கொரியாவில் நடக்கிற ஹோம்லிஸ் வேர்ல்ட் கப் வந்து இப்போ விளையாட போகிறேன் நான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறையா ட்ரையல்ஸ்லாம் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் ஃபுட்பாலில். இது வரைக்கும் எந்த ஒரு ட்ரையல்ஸ்லையும் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணதே கிடையாது. எதுலேயுமே இது பண்ண கிடையாது. படிப்பில் கூட 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் நான் படிச்சிருக்கேன். எனக்கு இது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இது போய் விளையாடணும்னு என்னோடய ஆசை. நிறையா பேர் வந்து இதுக்கப்புறம் விளையாடி என்ன பண்ண போகிற அப்படியெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் அதெல்லாம் இது வரைக்கும் காதிலே போட்டுக்கணும் கிடையாது. இவ்வளோ வறுமையிலும் நீங்கள் ஃபுட்பாலை வந்து விடாததுக்கு காரணம் என்ன? எவ்வளோ பேர் என்னை திட்டிக்கிறாங்க, இன்னும் நீ ஃபுட்பால் விளையாண்டுக்கிறியா, மேரேஜ் ஆகிடுச்சு, ஃபேமிலிக்கோசம் நீ ரன் பண்ண வேண்டியதானே அப்படின்ட்டு. ஆனால் இருந்தாலும் என்னால் ஃபுட்பாலை வந்து விட முடியல. நான் ஃபேமிலியும் பார்க்குறேன், ஃபுட்பாலையும் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். அதை பற்றி நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. இவங்க அதை சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்கன்ட்டு. ஃபஸ்ட் டைம் இந்தமாரி சான்ஸ் கிடைக்கும் போது அதை நான் பயன்படுத்திக்கணும்னு பார்க்குறேன். இது மூலியமாக எதனா எனக்கு ஒரு ஸ்டேஜ் உண்டாகாதா? சப்போஸ் எதனா ஒரு வேலையே கிடைச்சா கூட அது என்னுடைய ஃபேமிலிக்கு யூஸ் ஆகும். ஒரு பக்கம் ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கீங்க, ஒரு பக்கம் ஃபுட்பால் பிளேயர். இந்த ரெண்டுத்துக்கும் நேரம் எப்படி ஒதுக்க முடியுது? ப்ராக்டிஸ்க்கு நேரமான இருக்கட்டும், உங்கள் ஆட்டோ, உங்களோட தொழில். காலையில் பார்த்தீங்கன்னா 6:00 நான் கிரவுண்டுக்கு போயிடுவேன். கிரவுண்டுக்கு போயிட்டு 9 வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். 9:30 நான் வீட்டுக்கு வந்துடுவேன். வந்துட்டு பசங்களாம் ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் 10-11 தான் வண்டிக்கே போவேன். போனேன்னா அதோட நைட்டு 12 தான் நான் வீட்டுக்கே வருவேன் வண்டி ஓட்டிட்டு. அது என்னோடய ஃபேமிலிக்கோசம் நான் அதை இது பண்ணுறேன். இப்படி தான் நான் வந்து ஃபுட்பாலையும் சரி ஃபேமிலியும் சரி மெயின்டைன் பண்ணி வரேன் இது வரைக்கும். ஃபுட்பால் ஒரு ஸ்டெமினா சம்மந்தப்பட்ட ஒரு கேமு. அதுக்கு நிறைய பவர் தேவைப்படும், நிறைய ப்ரோட்டீன்ஸ் தேவைப்படும். இதெல்லாம் உங்கள் வருமானத்தில் வந்து அதை வாங்க முடியுதா, அதை சாப்பிட முடியுதா, இல்லை ஏதாவது ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு கிடைக்குதா? இது வரைக்கும் எந்த ஸ்பான்சர்ஷிப்பும் கிடைக்கல சார் எனக்கு. அப்படி நான் வந்து அந்தமாரி சாப்பிட்ணுன்னு நினச்சேன்னா எக்ஸ்ட்ராவாக நான் வண்டி ஓட்ட வேண்டியதாக இருக்கும். ஃபேமிலிக்குன்ட்டு ஓட்டுறது இல்லாமல் எனக்குன்ட்டு தனியாக எதனா சேமிக்கிறதுக்கோசம் எக்ஸ்ட்ராவாக நான் ஓட்டுவேன் உட்காந்துச்சு. சில டைமில் 1 வருவேன், 2 கூட அவன் வீட்டுக்கு வர்றதுக்கு. அப்படி வந்தால் கூட காலையில் 6:00 6:30 நான் கிரவுண்டுக்கு போயிடுவேன் ஏஞ்சி. என்னோடய உடம்பு பாடி பெயினாக இருந்தால் கூட நான் காலையில் ஏஞ்சி ப்ராக்டிஸ் போயிடுவேன். கிரிக்கெட்டில் ஜொலித்த அளவுக்கு ஃபுட்பாலில் ஜொலிக்க முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஸ்டேட்மெண்ட் சொன்னதும் பார்க்க முடியுது. நிறைய வந்து ஃபுட்பாலுக்கு வீட்டிலே இருந்து ஆதரவு வராத சூழ்நிலாம் நிறைய ஃபேமிலியில் இருக்குது. நீங்கள் இவ்வளோ வறுமையிலையும் உங்களோட ஃபேமிலி உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்குது? ஃபேமிலி வந்து ஒரு சைடு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க சார் எனக்கு. என்னோடய ஒய்ஃபும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹோம்லிஸ் வேர்ல்ட் கப் போகிறதுக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை, இன்னைய வரைக்கும் எனக்கு கிடைக்கல. ஒரு கடைசி கட்டத்து வரைக்கும் என்ன சொல்லுது, நான் வந்து சரி போகக்கூடாதுன்னு நான் முடிவே பண்ணிட்டேன். என்னோடய ஒய்ஃப் தான் வந்து அவசரப்படாத, பொறுமையாக இரு, எதனா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ட்டு இன்ன வரைக்கும் கிடைக்கல. அவங்க தான் கொஞ்சம் இது சொன்னாங்க, இல்லைனா நான் முன்னாடியே வந்து வரமாட்டேன், எனக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கல அப்படின்ட்டு சொல்லான்ட்டு என்னோடய இது. வீட்டில் தான் கொஞ்சம் எனக்கு தைரியம் கொடுத்தாங்க. நாலு நனிக்கு வந்து எனக்கு ட்ரெயின் நாக்பூரில் ஒரு வாரம் கேம்ப் போட்டிருக்காங்க. அந்த ஒரு வாரத்துக்குள்ளே நான் வந்து எதனா அரேஞ்ச் பண்ணோம், எப்படி யாருனா ஹெல்ப் பண்ணாங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் எந்த ஸ்பான்சர்ஷிப்பும் இன்னும் எனக்கு கிடைக்கல. உங்கள் கோச் சைடு இருந்தோ இல்லை வேறு எங்கன்னா வெளியே இருந்தோ உங்களுக்கு சப்போர்ட் ஏதாவது கிடைக்குதா? எங்கள் நூர் சார் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு. அவர் மூலியமாக தான் இந்த ஸ்லம் சாக்கர் வந்து எனக்கு தெரியும். அவர் மூலியமாக தான் இந்த நேஷ்னல் டோர்னமெண்ட்டு விளையாண்டேன் நான். அவரும் எனக்கோசம் வந்து நிறைய இடத்துல ஸ்பான்சர்ஷிப் கேட்டு வர்றாரு. இன்னும் எதுவுமே கிடைக்கல. அவரும் வந்து எனக்கோசம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காரு. இப்போ நீங்கள் மேரீடு, வந்து வீட்டில் வந்து வருமானம் அப்படின்றது ரொம்ப முக்கியம், குழந்தை வேறு இருக்குன்றீங்க. உங்களோட வருமானம் எவ்வளோ, மாத வருமானம் எவ்வளோ, இதை அந்த வருமானத்தை வச்சு ஃபுட்பாலும் எப்படி உங்களால் ப்ளே பண்ண முடியும்? மாத வருமானம் இவ்வளோன்னா என்னால் கெஸ் பண்ண முடியாது சார். ஒரு நாளைக்கு கிடைக்கும், ஒரு நாளைக்கு வந்து கிடைக்காது. அந்த கிடைக்காத டைம் நான் என்ன பண்ணேன், ஓவர் டைமாக ஓட்டணும் உக்காஞ்சி, அப்போ தான் என்னால் வருமானம் படியும். இப்போ ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் இல்லைனா என்னால் ஃபேமிலியை ரன் பண்ண முடியாது. ஏன்னா காலையில் சாப்பாடு, பசங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸு இதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கும். அப்படி இருந்தும் ஃபுட்பாலுக்குன்ட்டு ஒரு டைமை நான் ஒதுக்கி வச்சுருக்கேன், காலையில் 6 to 9 o'clock வரைக்கும். வாடகை வீடு தான் சார், மாதம் வந்து 6000 ரூபாய் வாடகை, என்னோடய வீட்டு வாடகை. பஸ் எப்படி பார்த்தாலும் மாதம் 7000 ரூபாய் வந்துடும் எல்லாமே சேர்த்து. அப்பா வந்து சின்ன வயசுலேயே விட்டுட்டு போயிட்டார். அம்மா தான் என்னை வந்து இது வரைக்கும் அவங்க தான் என்னை இது பண்ணாங்க. ஃபேமிலி சப்போர்ட் யாரும் கிடையாது, ஒய்ஃபு தான். மற்றபடி வந்து வருமானம் வந்து வேலைக்கு போகிறாங்களா? அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான் சார், ஹவுஸ் ஒய்ஃப் தான், வீட்டில் தான் இருக்காங்க, பசங்களை பார்த்துக்குறாங்க. உங்களோட வருமானத்தை வச்சு தான் வீடு இருக்குது? எங்களுக்கு என்னோடய வருமானம் மட்டும்தான், மற்றபடி வேறு யாரும் கிடையாது. என்னோடய வருமானத்தை வச்சு தான் வீட்டு வாடகை, சாப்பாடு, மற்ற ஃபினான்ஸ் எல்லாம் கட்டுறது எல்லாமே என்னோடய வருமானம் தான். அப்படி இருந்தும் இந்த ஹோம்லிஸ் வேர்ல்ட் கப் விளையாடணுன்ட்டு எனக்கு ஒரு விளையாடணுன்ட்டு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் அதுக்கான ஸ்பான்சர்ஷிப் இன்னும் எதுவுமே கிடைக்கல, கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுட்பாலில் யார் உங்களோட இன்ஸ்பிரேஷன்? ரொபர்ட்டோ கார்லஸ். எதனால் அவர் ஸ்பெசிஃபிக்காக அவரை வந்து அவரோட ஷாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பவர்ஃபுல் ஷாட் அடிப்பார் அவர், அதனால் இப்போ பீக்கில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி, அவரோட கேம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. வணக்கம், என் பேர் நூர் பாஷா, நான் ஃபுட்பால் கோச். நான் நிறையா பிளேஸை ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்து இப்போ ராஜி வந்து ஹோம்லெஸ் வேர்ல்ட் கப்புக்காக செலக்ட் ஆகிருக்கார். அவர் ஸ்லம் சாக்கர் மூலிமா இந்தியன் டீம் சார்பாக ஹோம்லெஸ் வேர்ல்ட் கப் சொல்லிவிட்டு அக்டோபர் 21-28 வரைக்கும் சவுத் கொரியில் நடக்குது. அந்த டோர்னமெண்ட்டில் போயிட்டு இந்தியன் டீம் சார்பாக நம்ம சென்னை தமிழ்நாட்டிலேருந்து ஒரே பிளேயராக போயிட்டு ப்ளே பண்ண போகிறாரு. இது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ அவர் நம்ம ட்ரெயின் பண்ணனால, ஸோ நம்ம கோச்சாகிறதுனால ரொம்ப பெருமையாக போகிறேன் நான். இதேமாதிரி நிறைய பிளேயர்ஸ் நிறைய டேலண்டட் இருக்குது. அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆட்டோ ஓட்டிட்டு, ஸோ ஃபுட்பாலை வந்து விடக்கூடாது, ஃபுட்பாலை வந்து அச்சீவ் பண்ணணும்ன்ட்டு அவர் சின்ன வயசுலேருந்து அவர் ஒரு மோட்டிவில் ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணணுன்ட்டு ஃபுட்பாலில் விடாமல், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ தடைகள் வந்தாலும் ஃபுட்பால் விடாமல் இருக்கார். ஸோ அவரோட டேலண்ட் ப்ரூவ் பண்ணுறதுக்கான எனக்கு ஒரு கிடைச்ச சான்ஸ் தான் அது, இந்த ஸ்லம் சாக்கர் மூலிமா ஹோம்லெஸ் வேர்ல்ட் கப்பு அவர் அனுப்புறதுக்கு. இது வந்து நேஷனல் லெவல் டோர்னமெண்ட் நடந்தது. ஸோ அதில் வந்து அவர் கூப்பிட்டு போயிட்டு நேஷனல் ப்ளே பண்ண வச்சேன். அதில் போய்ட்டு நல்லா பெஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணதுனால அவர் இந்தியன் டீம் செலக்ட் ஆனார். அவர் செலக்ட் ஆகிட்டு இப்போ வந்து இந்தியன் டீமில் போய் விளாட போகிறாரு. ஸோ வந்து ரொம்ப ப்ரௌட் மூமெண்ட் இது. இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இப்போது அந்த இது போகிறதுக்காக சம் அமௌண்ட் வந்து ஸ்பான்சர் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவர் வந்து தினக்கூலி ஆட்டோ ஓட்டுறாரு, இன்றைக்கி ஒரு நாள் ஆட்டோ ஓட்டினா தான் அவருக்கு வந்து வருமானமே. அப்படிப்பட்டவருக்கு வந்து ஒரு 50,000 பே பண்ணுறது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது அவருக்கு. ஸோ அதை வந்து இது வந்து இப்போ கவர்மெண்ட் மூலயமா அவருக்கு வந்து ஹெல்ப் கிடச்சிருந்தாருன்னா அவர் மாரி இப்போ போயிருக்கலாம். அவரும் அவரும் வந்து ஸ்பான்சர்ஷிப் இல்லாமல் கடைசி நிமிஷம் தான் அவருக்கு வந்து அங்கங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி இன்ட்ரெஸ்ட்க்கு வட்டிக்கு மாரிலாம் வாங்கி அவர் வந்து அவங்க டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கான நிலைமை இருக்காது. அதுமாரி அவங்க கவர்மெண்ட் இல்லாமல் மற்ற யாரோ ஸ்போர்ட்ஸ் சப்போர்ட்டிவ் வெல்விஷர்லாம் இருந்தாங்கன்னா அவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்க டேலண்ட் பிளேயர் நல்லா மேலே வருவாங்க நிறைய பேர்.
நிறைய பேருக்கு வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி இந்த ஃபினான்ஷியலாக தான் நிறையா அவுட் ஆகிடுறாங்க. அவங்களுக்கு ஃபினான்ஷியல் கைடன்ஸ் இதுமாரி ப்ராப்பராக அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட் இதுமாரிலாம் கிடைச்சாலே வந்து நல்லாயிருக்கும். இதெல்லாம் அவங்க சப்போர்ட் பண்ணுன்ட்டு கவர்மெண்ட்டுக்கு நான் ஒரு வேண்டுகோளாக எடுத்து வச்சுக்கிறாங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து நீங்கள் ஏதாவது யாருக்குன்னா அப்ரோச் பண்ணீங்களா யாருக்கிட்டையாவது? நான் நிறைய இடத்துல கேட்டிருக்கேன் சார், ஆனால் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே ஒழிய இது வரைக்கும் எந்த ஸ்பான்சர்ஷிப்பும் வரல. எங்கள் சாரும் ட்ரை பண்ணார், இன்னும் எதுவுமே வந்து கிடைக்கல எங்களுக்கு. அதுதான் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், ஸ்பான்சர்ஸ் கிடச்சா போயிட்டு வர்றதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ஏரியா பகுதியில் வேசார்பாடியார் பகுதியில் இருக்கிற அரசியல் வட்டாரமோ அல்லது அங்கே இருக்க கவுன்சிலர் எம்எல்ஏ அப்படிப்பட்ட யாரையாவது அணுகிருக்கீங்களா? அப்படி போய் நாங்கள் அவங்கள மீட் பண்ணால் கூட இப்போ அதுக்கான டைம் வந்து எங்களை இல்லை சார், டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் கிளம்பணும் நாக்பூரில் ஒரு வார கேம்ப். இந்த ஒரு வாரத்துக்குள்ளே அதுக்கான ஸ்பான்சர்ஷிப் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. எனக்கு அவங்கள போய் மீட் பண்ணால் கூட டைம் கேட்குறாங்க, இத்தனை நாள் வச்சுக்கினு இப்போ வந்து கேட்டால் இப்போ எப்படி உடனே பண்ண முடியும் அப்படின்ட்டு இது பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ப்ராக்டிஸுக்காக போடக்கூடிய ஷூஸு இந்த காஸ்டியூம்ஸ் எல்லாமே வந்து காஸ்ட்லியான ஒரு இது தான், இதெல்லாம் எப்படி வாங்க முடியுது உங்களோட வருமானத்தில்? ஆட்டோ ஓட்டி தான் சார், அதில் தனியாக வர சேவ் பண்ணுற காசை வச்சு தான் பூட்டு எதனா வாங்குவேன். இல்லாத பட்சம் யாருக்கெல்லாம் கேட்பேன் இல்லைன்னா. நார்த் மெட்ராஸ் பகுதி அப்படின்னா பொதுவாக வந்து போதை அடிதடி இந்த மாதிரியான ஒரு ஒரு கல்ச்சர்லேயே அப்படி வந்து இது பண்ணியிருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸு உங்கள் சேர்ந்தவங்களாம் கூட சில பேர் போதை பொருளுக்கு அடிமையாயிருப்பாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு வேண்டாம், நம்ம வந்து ஆட்டோ ஓட்டி நல்ல ஒரு ஃபுட்பால் பிளேயராக நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு தோண வச்ச இடம் எது? சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் நான் போனது கிடையாது. என்னை பார்த்து மற்ற பசங்க மாறணும்னு தான் யோசிச்சுக்கிறேன்னு தவிர நான் அடிட்டானு இது பண்ணது கிடையாது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் கூட அந்தமாரி கிடையாது சார், போதை பழக்கத்துக்கெல்லாம் அடிமையாக கிடையாது. அவங்களும் சில விஷயத்துக்கோசம் இன்னி வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களாம் நல்லா படிச்சிருக்காங்க, அவங்களும் சில விஷயங்களுக்கோசம் ஃபுட்பாலில் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் சின்ன வயசுலேருந்து எடுத்த பயிற்சி எந்தெந்த கோச்சிடம் என்னென்ன கிளப்பில் எதாவது விளையாடி இருக்கீங்களா இந்த மாதிரியான விஷயங்கள்? கிளப்பிலலாம் எதுவுமே விளையாடினதில்லை. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஒரு கிளப்புக்கு விளையாடிருக்கேன், கிக் ஸ்டார்ட் எஃப்சின்ட்டு. அங்கே எனக்கு சேலரி செட் ஆகலன்ட்டு நான் வந்துட்டேன், ஏன்னா ஃபேமிலி இருக்குது. அந்த ஃபேமிலி அந்த மெயின்டைன் பண்ணுறதுக்கான சேல்ரி வந்து எனக்கு கிடைக்கல அங்கே, அதனால் அங்கேருந்து நான் வந்துட்டேன். அங்கேருந்து வந்து ஒரு 2 வருஷம் கழித்து தான் நாக்பூரில் வந்து நேஷ்னல் டோர்னமெண்ட் ஒன்று தான், அதுக்கு தான் எங்கள் நூர் சார் தான் கூட்டின்னு போனார். இந்தமாரி டோர்னமெண்ட்டு நடக்குது வந்து கொஞ்சம் விளையாடு எதனா ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்போ விளையாடும் போது தான் ஹோம்லிஸ் வேர்ல்ட் கப்புக்கு வந்து என்னை செலக்ட் பண்ணாங்க. போன வருஷம் யுஎஸ் போக வேண்டியது, வீசா கிடைக்காததுனால போக முடியல. அப்படியே இந்த வருஷம் அட்டன் பண்ணேன். இந்த வருஷம் வந்து சவுத் கொரியா இட்டுட்டு போகிறாங்க. இந்த ஹோம்லிஸ் வேர்ல்ட் கப்பில் எத்தனை டீம் கலந்துக்குது, எத்தனை பிளேயர்ஸ் விளையாடலாம்? இந்த கேமில் வந்து 4 பிளேயர்ஸ் தான் விளையாட முடியும். ஒரு கோல் கீப்பர், 3 பிளேயர்ஸ், அவங்க தான் விளையாட போகிறோம். எல்லா நாடும் கலந்துருக்குறாங்க. இப்போ வேர்ல்ட் கப் எப்படி நடக்குதோ அந்தமாரி தான் இதுவும் ஹோம்லிஸ் வேர்ல்ட் கப்பும் நடத்துகிறாங்க. வேசார்பாடி சுற்றி நார்த் மெட்ராஸ் சுற்றி நிறைய ஃபுட்பால் பிளேயர்ஸ் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு ஸ்பான்சர் கிடைக்கல, இன்னும் நான் நிறைய பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன், என்னால் போக முடியல, இந்த மாதிரி சூழ்நிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இதெல்லாம் மாறணும்னா என்ன பண்ணணும், என்ன மாதிரியான உதவிகள் வேணும் உங்களுக்கு? இதெல்லாம் இருந்தால் வந்து நார்த் மெட்ராஸ் பகுதியை வளர்ச்சி அடையும் அப்படின்னு நினைக்கிறேன். அரசாங்கம் தான் சார், அவங்க வந்து கரெக்டாக இதை வந்து எடுத்து அவங்க மூலமா ரன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஃபுட்பால் வந்து மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அந்த நம்பிக்கை இங்கே இருக்குது. பிளேயர்ஸும் நிறைய, இன்னும் நிறைய பிளேயர்ஸ் வந்து உருவாவாங்க, நிறைய சலுகையும் கிடைக்கும். இப்போ நிறையா பேருக்கு யார் எங்கே போகிறாங்கன்னே தெரிய மாட்டுது, ஃபுட்பால் பிளேயர்ஸ் எந்த ஸ்டேட் போய் விளாட்றாங்க. இப்போ இங்கே விளையாட, இப்போ இங்கே வந்து சென்னையில் வந்து லீக் நடக்கிறது இல்லை சார், ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இங்கே சென்னையில் லீக் இல்லாததுனால இங்கே இருக்கிற சென்னை பிளேயர்ஸ்லாம் போய் வெளியே விளையாடிட்டுருக்காங்க, பெங்களூரு நார்த் சைடு
கேரளா அப்படி போய் விளையாடிட்டுருக்காங்க. இங்கே லீக் நடந்துச்சுன்னா இப்போ ஃபுட்பால் பிளேயர்ஸ் பழைய ஃபுட்பால் பிளேயர்ஸ்லாம் வந்து இப்போ இல்லாமல் போயிட்டாங்க. இப்போ திருப்பி ஃபுட்பால் வந்து திருப்பி மேலே வரணும்னா கண்டிப்பாக சென்னையில் லீக் நடக்கணும். நடந்துச்சுன்னா திருப்பி ஃபுட்பால் வந்து பழைய மாரி சென்னையில் ஃபுட்பால் வளர ஆரம்பிச்சு. நீங்கள் அடுத்த கட்டமாக நோக்கி போகிறது ஐஎஸ்எல் அப்படி ஃபுட்பால் லீகாக இருக்குமா, இல்லை வந்து இந்தியன் டீம் நான் ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்னோடய எய்ம்னா இப்போ இந்த ஈவெண்ட்டு கிடச்சிருக்கு, இதை ஃபஸ்ட்டு நான் சக்ஸஸ் பண்ணோம், போயிட்டு விளையாட் நல்லபடியாக விளையாட்டு வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது அடுத்த கட்டம் என்னவோ அதை நான் அடுத்தது எதனா சான்ஸ் கிடச்சிதுன்னா அதுக்கும் நான் என்னை தயார் பண்ணிப்பேன். ஆஸ் எ ஃபுட்பால் பிளேயராக யங்ஸ்டர்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஒன்றே ஒன்று தான் சார், கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகிடக்கூடாது சார். ஸ்போர்ட்ஸ் மட்டும்தானே சார் அவங்கள மாற்ற முடியும். ஸ்போர்ட்ஸு தவிர வேறு எதுவுமே அவங்களால மாற்ற முடியாது. ஏன்னா இப்போ காலேஜ் படிக்கிற பசங்களும் சரி, ஸ்கூல் படிக்கிற பசங்களும் சரி, போதைப் பொருளுக்கு வந்து அடிமையாகினு வராங்க. அதை வந்து யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பேரண்ட்ஸாலே கண்ட்ரோல் பண்ண முடியல, ஸ்கூலில் கூட கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான், அவங்க ஸ்போர்ட்ஸுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்களோட மைண்ட்லாம் சேஞ்ச் ஆகும். கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடச்சி ஹோம்லெஸ் வேர்ல்ட் கப்பில் விளையாடி வெற்றியோடு வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கலாட்டா சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. தேங்க்யூ சார். மதுரை ஜிகர்தண்டா ஃபேக்டரி, ட்ரூ ட்ரெடிஷன், ஆத்தென்டிக் டேஸ்ட். ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ், கோலி சோடா ரைசிங், நவ ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார். காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை.